அப்ப இந்த திருமூலர் சிந்தனைப்படி பூரகம் அப்படிங்கக்கூடியது எல்லாருக்கும் பூரகம்னா உள்ளிழுக்கும் காற்று, பூரித்தல்னா உள்ளிழுக்கும் காற்று, ரேசகம்னா வெளிவிடும் காற்று, கும்பகம்னா மூச்சை நிறுத்தி வச்சிருக்க கும்பகம். இந்த கும்பகத்திலே நீ மூச்சை உள் நிறுத்தி வச்சிருக்க கும்பகம் தனியா இருக்கு. நீங்க இயல்பாக தியானத்துக்கு போகும்போது அந்த தியான அனுபவத்துக்குள்ள மூழ்கிறதுக்கு ஓரிரண்டு நொடிகளுக்கு முன்னால பாத்தீங்கன்னா நம்ம மூச்சை வந்து உள்ளிழுத்து கும்பிச்சிருக்க மாட்டோம். மூச்சு ஒரு மூச்சு உள்ள விட்டுருப்போம், ஒரு மூச்சு வெளியே விட்டுருப்போம். அந்த வெளியே விட்ட மூச்சோடு நம்மளுடைய மூச்சு நின்றோம். அது தியானம் கொஞ்சம் வலுவான தியானத்தில் இருப்பவர்களுக்கு அதை உணர முடியும். கும்பகம் இங்கே வெளியே நடக்கு, இவங்க உள்ளுக்குள்ள வயிற்றுக்குள்ளே கும்பிச்சு நடக்கிறது இல்லை. அப்போ இப்படியெல்லாம் ஒரு அனுபவம் இருக்குது. அதை வந்து நம்ம எல்லாருக்கும் எல்லார்கிட்டக்கும் பகிர்ந்துக்க முடியாது.